கிடைக்க வேண்டியது. நான் சொன்னதை மட்டும் நீ செய்ய வேண்டியதானே? எதுக்கு என் பிளான்ல உன் பிளான் மிக்ஸ் பண்ண? வயசாச்சு, புத்திமதி சொல்ல தெரியல. ஏன் ஆண்டி, வயசுல மூத்தவங்க தானே, நீங்களாத எடுத்து சொல்ல வேண்டாமா? நான் எப்படி சொல்றது நந்தினி, இவன் என்கிட்ட முன்னாடியே பிளான சொல்லியிருந்தானா நான் கண்டிப்பா வேணான்னு தான் சொல்லியிருப்பேன். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வந்து சொல்லும் போது நான் என்ன பண்றது? அந்த வீட்டுல சுந்தரம் வெறும் டிரைவர் மட்டும் இல்ல, அந்த அகிலாண்டேஸ்வரியோட நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் உதாரணமானவன். அப்படிப்பட்ட அவன் மேல பணத்தை திருடிட்டான்னு சொன்னா அந்த அகிலாண்டேஸ்வரி எப்படி நம்புவா? இத்தனை நாள் நீ அந்த வீட்டுல இருந்தும் அந்த அகிலாண்டேஸ்வரிக்கும் சுந்தரத்துக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் உன்னால ஜட்ஜ் பண்ண முடியலையா? சரி விடு நந்தினி, உன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அந்த சமையல்காரிய பழி வாங்கணும் ஆர்வத்துல ஏதோ பண்ணிட்டா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டா. சாரி நந்தினி, நான் தப்பா கால்குலேட் பண்ணிட்டேன், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, நீ அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கிடைச்சிருக்கிற அருமையான வாய்ப்பு, அதை சரியா பயன்படுத்திக்கணும், கோட்டை விட கூடாதுன்னு. சுந்தரம் விஷயத்துல நீ அவசரப்பட்ட காரியத்தினால அந்த அகிலாண்டேஸ்வரி உனக்கு கொடுத்த பவரை திரும்ப வாங்கிட்டால, இனிமே நீ ஆபீஸ்க்கு போனாலும் எதுவும் பண்ண முடியாது. அங்க இருக்கிற டேபிள் சேர் சோஃபா மாதிரி நீ ஒரு செட் ப்ராப்பர்ட்டியா இருக்க வேண்டியதுதான். சரி கோபப்படாத நந்தினி, நான் ஏதாவது பிளான் பண்ணி மறுபடியும் மித்ராக்கு அந்த பவர் எல்லாம் கிடைக்கிற மாதிரி செய்யறேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல சுந்தரத்தோட உயிருக்கு ஏதாவது ஒண்ணுனா அந்த அகிலாண்டேஸ்வரி உன் மேல ரொம்ப அப்செட் ஆயிடுவா. நந்தினி நீ வேற, அந்தால அவ்வளவு சீக்கிரம்லாம் போய் சேர மாட்டான், நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. இனிமே உன் இஷ்டத்துக்கு எதுவும் செய்யாம என்கிட்ட இல்ல வனஜாண்டி கிட்ட கேட்டு செய், புரிஞ்சுதா? சரி நந்தினி, அப்படியே பண்றேன். சரி நான் கிளம்பட்டுமா? கொஞ்சம் பாத்துக்கோங்க ஆண்டி. கண்டிப்பா நந்தினி, நீ ரிலாக்ஸ் ஆயிரு. மித்ரா வா போலாம். அப்பாக்கு ஒண்ணு
ஆனா அப்பா இல்லாம நல்ல இருக்க முடியாது. அதுக்காக அப்பா நம்மள ஏமாத்திட்டு போயிடுவாரக்கா? இல்ல என்னடா கணேசா, கணேஷா அழாத, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. அவரை காப்பாத்தி நல்லபடியா உன் கையில ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ சார், பேஷண்ட்டுக்கு அவசரமா பிளட் தேவைப்படுது. அவரோட பிளட் குரூப் பி நெகட்டிவ். அந்த குரூப் எங்க பிளட் பேங்க்ல ஸ்டாக் இல்ல சார். நீங்க தான் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் பிளீஸ். என்னோட பி நெகட்டிவ் தான். வெரி குட், பிளீஸ் கம். சமையல்காரியோட அப்பம் கதை இதோட முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த சமையல்காரிய கிராமத்துக்கு பேக் பண்ணி அனுப்பிடலாம் நினைச்சேன். ஆனா ஆதி அந்த ஆளுக்கு ரத்தத்தை கொடுத்து காப்பாத்தி என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டாரான்டி. இதே மாதிரிதான் மித்ரா. ஒரு தடவை அந்த சமையல்காரி சாக கிடந்தப்போ இந்த அக்கில அவர்களை அவ ரத்தம் கொடுத்து காப்பாத்தினா. இப்போ அவ அப்பன இந்த அகிலண்டீஸ்வரி புள்ள ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்கான். இல்லைன்னா அந்த ரெண்டு டிக்கெட்டு கதையும் அன்னைக்கே விழுந்திருக்கும். நிம்மதியாவும் இருந்திருக்கும். யாரோ ஒருத்தர் ஏதோ செஞ்சு அவங்கள காப்பாத்திட்டே இருக்காங்க பாரு. அப்ப பார்வதி குடும்பத்துக்கும் பெரியத்த குடும்பத்துக்கும் ரத்த சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? இல்லத்த, பெரியத்த பார்வதிக்கும் ஆதிமாமா சுந்தரத்துக்கும் மாத்தி மாத்தி ரத்தம் குடுக்கறாங்கல்ல, அதான் கேட்டத்த. கொடுப்பாங்க கொடுப்பாங்க. எப்படியாவது இந்த சமையல்காரி இந்த வீட்டை விட்டு துரத்துறோம் தாண்டி இவ்வளோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவ ஏதாவது ஒரு வகையில இந்த வீட்டோட சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கா. அதை எப்படி ஒழிக்கிறதுன்னு தான் தெரியல. பெரியத்த வராங்க. பித்ரா, நீ எடுத்த அவசர முடிவால எவ்வளவு பெரிய விபரீதம் நடந்துருச்சு பாத்தியா? என்னடா இது, எப்பவும் அகிலா பின்னுடைய அமைதியை வந்து உட்கார்ற இந்த புள்ளப்பூச்செல்லாம் அட்வைஸ் பண்ணுது, எல்லாம் நேரம் தான். அகிலா மாதிரி அதிகாரம் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டது தப்பு மித்ரா. அதுக்கு உண்டான தகுதி இன்னும் வரவே இல்லை. சுந்தர மாதிரி ஒரு விசுவாசமான வேலைக்காரனை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது.
எங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதாவது ஒண்ணுனா தன்னோட உயிரை கொடுக்கறது மட்டும் இல்ல, யார் உயிரை எடுக்கிறதுக்கும் தயங்க மாட்டார். எங்க அப்பாவை கொல்ல நந்தினியோட அப்பா பிளான் போட்ட போல்லாம் தன்னோட உயிரை பணையம் வச்சு எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்திருக்காரு. அப்படிப்பட்ட சுந்தரத்தோட உயிரை இன்னைக்கு ஆதி ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்கான்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இருக்கும் இருக்கும் அம்மா. சுந்தரம் வந்துட்டானா? வணக்கம்மா. சுந்தரம் அம்மா. வா சுந்தரம். எங்க நீ மறுபடியும் இந்த வீட்டுல கால் வைக்க முடியாம போயிடுவியோன்னு பயந்துட்ட சுந்தரம். உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம மித்ரா தப்பு பண்ணிட்டா சுந்தரம். இனி இந்த மாதிரி நடக்காத சுந்தரம். நடந்த எதையும் மனசுல வச்சுக்காத சுந்தரம். தப்பு பண்ணது மித்ரா அம்மா இல்லீங்கயா, நான் தான். நீ என்ன சொல்ற எனக்கு புரியல சுந்தரம். நான் 25 வருஷம் உங்க கூட இருந்தோம். பண விஷயத்துல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றதுன்னு உங்களை முழுசா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு தப்பு பண்ணது நான் தான். இப்படி நடிக்கிறான் பாரு, இவனுக்கெல்லாம் ஃபேமிலி அவார்டு பத்தாது, ஆஸ்கர் அவார்டே கொடுக்கணும். இப்படி நடிச்சு நடிச்சுதான் இந்த அகில அவன் நல்லா ஏமாத்தி வச்சிருக்கான். மித்ரா அம்மா மேல எந்த தப்பும் இல்லம்மா, அவங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. பெருந்தன்மையாமா. பாத்தியா மித்ரா, இதுதான் எங்க சுந்தரம். இந்த ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு உண்டான இந்த பெருந்தன்மை எங்க நிழல்ல இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். இனிமேலாவது பார்த்து நடந்துக்கும். ஆதி, சுந்தரம் ஹெல்த் பத்தி டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. சுந்தரம் அம்மா, உனக்கு எத்தனை நாள் வேணாலும் லீவ் எடுத்துக்கோ. உடம்பு முழுசா குணமானதுக்கு அப்புறம் நீ வேலைக்கு வந்தா போதும். சரிங்க அம்மா. பார்வதி அம்மா, அப்பாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நல்லா கவனிச்சுக்கோ. நீ கூட லீவ் போடுறதா இருந்தா போட்டுக்கோ. எனக்கு லீவ் எல்லாம் வேணாமா, அப்பாவுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு நான் வேலைக்கு வந்துடுறேன். ம், சரி. அப்பாவை கூட்டிட்டு போ. சரிங்கம்மா, வாங்கப்பா. என்னாச்சு பொண்டாட்டி, இதுக்காக தனியா உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க? நான் அழல மாமா, நன்றி சொல்லிட்டு இருக்கேன். நன்றி சொல்லிட்டு இருந்தியா? இங்க தனியா உட்கார்ந்து யாருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்க? உங்களுக்கு தான் மாமா நன்றி சொல்லிட்டு இருக்கேன்.
நீ எனக்கு நன்றி சொல்ற அளவுக்கு நான் உனக்கு அன்னியமாயிட்டேனா? அப்படியெல்லாம் இல்லை மாமா. பின்ன எப்படி? இப்ப நீ நன்றி சொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? என் அப்பாவை எனக்கு நல்லபடியா திருப்பி கொடுத்துருக்கீங்களே. நீங்க மட்டும் ரத்தம் கொடுத்து எங்க அப்பாவை காப்பாத்தாம இருந்திருந்தா, சின்ன வயசுலயே அம்மாவை பறி கொடுத்த நானும் என் தம்பியும் இப்போ அப்பாவையும் பறி கொடுத்துட்டு அனாதங்களா இருப்போம். மாமனார் கொண்டுனா மருமகன் நான் தானே பாத்துக்கணும். மருமகனா நான் என் கடமையை தான் செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, உன்னை எனக்கு பொண்டாட்டியா கொடுத்த என் மாமனாருக்கு என் நன்றி கடன் நான் செய்யறதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்த வாய்ப்பா தான் நினைக்கிறேன். உனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ என் அம்மா உனக்கு ரத்தம் கொடுத்து உன் உயிரை காப்பாத்தினாங்க. இப்ப நான் ரத்தம் கொடுத்து என் மாமனார் உயிரை காப்பாத்திருக்கேன். உன் ஃபேமிலிக்கும் என் ஃபேமிலிக்கும் இதை ரத்த சம்பந்தம் இருக்கு. அதனால தான் நமக்குள்ள இப்படி ஒரு பந்தம் ஏற்பட்டிருக்கு. இந்த பந்தத்தை வேற யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன் அப்படி பாக்குற? நான் கொடுத்து வச்சவோ மாமா, ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன். அதனாலதான் இந்த ஜென்மத்துல நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. இப்போ என் கையில் இருக்கிற இந்த நில அழகா இல்லை வானத்தில் இருக்கிற அந்த நில அழகா? நீ பார்த்து சொல்லு. உங்க தோள்ள சாஞ்சுக்குவான். எனக்கு இப்போ என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு.